எல்லாருக்கும் வணக்கம். வாங்க லாக்டவுன் டைம் வந்து வீட்டில் சின்ன பாபிக்கு கொண்டு போடுவோம். நீங்கள் என்ன இறைச்சி சுடுறதா இருந்தாலும் மரனேட் பண்ணி போட்டு சின்ன ஃப்ரீசர் பேக்கில் போட்டு 24 மணி நேரம் நார்மல் ஃப்ரிட்ஜில் வையுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா ஊறி நல்ல டேஸ்டாயும் இறைச்சி வந்து நல்ல சாஃப்டாயும் இருக்கும். உங்களுக்கு மரனேஷனுக்கு தேவையான பொருட்கள் வந்து உள்ளி இஞ்சி பேஸ்ட். இது வந்து கணக்க போடாதீங்க. என்னென்னா ரெண்டு காரணம். ஒன்று வந்து இறைச்சி வந்து ஒரு கரீன தன்மை மாதிரி வெறும் சுடும்போது, மற்றது இறைச்சி கம்பியில் ஒட்ட பார்க்கும். ஆகையால் அளவாக போடுங்க. அடுத்தது வந்து செத்தல் மிளகாத்தூள் வந்து நல்ல பொடியாக அடித்த தூளாக இருக்கணும். அதோட சேர்த்து கூட கொஞ்சம் கறி பவுடர், உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. அப்புறம் மற்ற நண்டு சோஸில் வந்து மரனேஷனுக்குன்ற ஒரு குறிம்பாறு சோஸ் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு அளவாக. அதோடு சேர்த்து மரனேட் பவுடர் வந்து நீங்கள் சிக்கன் கடையில் இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு பாவிக்கிறது கொஞ்சம் உப்பு தன்மையாக இருக்கும். ஆகையால் அளவாக போடுங்க. அளவாக போட்டிங்களோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு ஆயில் விடுங்க. ஏதாவது ஒரு கொஞ்சம் ஆயில் விடுங்க. என்னென்னா அந்த ஆயில் விட்டால் ஏன் விடுறேன்னு சொன்னால் அந்த இறைச்சி வந்து கம்பியில் ஒட்டுற தன்மை குறைவாக இருக்கும். மற்றது அதுக்கு பிறகு எல்லாம் மரனேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முதல் எடுத்து வெளியில் வைங்க. அந்த குளிர்தன்மை இல்லாமல் போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் கறியை போட்டு பாபிக்கு மிஷினில் போட்டு கொளுத்தி விட்டுட்டு அந்த கறியெல்லாம் நல்லா எரிஞ்சு அந்த ஆயில் மணமெல்லாம் போன பிறகு தணலாகின உடனே அதுக்கு பிறகு கம்பியை வச்சு இறைச்சியை வந்து அடுக்குங்க. இடம் விட்டு அடுக்குங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுக்குங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் காற்று இந்த வடிவாக குக் பண்ணப்படும். ரெண்டு போட்டு மூடி விடுங்க. பாபிக்கு மிஷினை வந்து மூடி விடுங்க. மூடி போட்டு ஒவ்வொரு 5 நிமிஷம் வந்து துறந்து அந்த இறைச்சி எந்த பக்கம் குக் பண்ணப்படையிலையோ அதை மாற்றி விடணும். தண்டிங்களோண்டா நல்ல டேஸ்ட்டாயும் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிக்க நல்ல டேஸ்ட்டாயும் நல்ல வடிவாக குக் பண்ணப்பட்டு வரும். இதை நீங்கள் நெருப்பெரிச்சு குக் பண்ணினீங்களோண்டா இறைச்சி குக் பண்ணி கறியின மாதிரி கிடக்கும், ஆனால் உள்ளுக்கு அவிஞ்சும் இருக்காது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், குக் பண்ணுற ஆளுக்கும் நல்ல பொறுமை வேணும், சாப்பிட்ற ஆக்களுக்கும் பொறுமை வேணும். அவசரப்பட்டீங்களோன்னா நீங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடலாது. அடுத்த இன்னொரு முக்கியமான விடயம் வந்து, இந்த லாக்டவுன் வந்து ஸ்டில் இருக்கிறபடியாக நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட பாபிக்கு போட்டு சாப்பிடுங்க. வெளியாக்களை கூப்பிடாதீங்கோ. நீங்கள் வெளியாக்களை கூப்பிட்டு உங்களோட வீட்டில் 6 பேருக்கு மேலே வெளியாக்கள் நின்றா பக்கத்து வீட்டுக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணினா ஆன் த ஸ்பாட் வந்து ஃபைன் அடிக்கிறாங்க. ஆகையால் சேஃபாக இருங்கோ. லாக்டவுன் முடிய நாங்கள் பார்ப்போம், எல்லோரும் சேர்ந்து பாபிக்கு போடலாம். அடுத்தது வந்து இந்த கோட்டை தாண்டி நீங்களும் பெறாதீங்க, நானும் பெற மாட்டேன். ப்ளீஸ் எந்த சேனலை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.